ஆமா அப்ப ஏழாம் இடத்துல குரு அங்க ஆக்க தான் அதிக சுபத்துவம் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவத்தை அடைகிறதோ அந்த கிரகத்தோட தொழில் பார்த்தோம்னா பளிச்சுன்னு தம்பியை சொல்லிடலாம் இவர் கவர்மெண்ட் வேலை வேலை செய்யறவரு ஆமா வேலையில இருக்காரு கர்நாடகாவில இருக்காரு இப்ப ஆனா வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அவருக்கு அதான் வந்து வேலையை வந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகுமா இல்ல ப்ரமோஷன் கிடைக்குமா இல்ல வேற வேலை ஏதாவது போலாமான்னு யோசனை அரசு வேலை எல்லாம் விட முடியாது மார்ச் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இப்படித்தான் அதாவது ராகு கேதுகளுடைய தசா புக்தி அமைப்புகள் எப்பவுமே கொஞ்சம் நல்ல பலன்களை செய்யாதுன்னு சொல்றேன் இப்ப கேது புக்தி நடந்துகிட்டு இருக்கு கேது கேது திசையில சுக்கர அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த அமைப்பு வர்ற மார்ச் மாசம் மூன்றாம் தேதி வரைக்கும் அவருக்கு வேலையில நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு தான் வரைக்கும் அப்படியே வந்து என்ன நடக்குதோ என்ன இருக்குதோ அதை வந்து அப்படியே பொறுத்து கொள்ள சொல்லுங்கள் மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் சரியில்லை கேதசியில சுக்கர புக்தி அதே அமைப்பு கேதசியில சூரிய புக்தி வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் கேது வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் ஆனா உள்ளூருக்கு வர முடியாது தமிழ்நாட்டுக்கு வர முடியாது இப்ப அவர் இருக்கிற கர்நாடகால இருந்து இன்னும் கொஞ்சம் வடக்கே போவார் அதனால அவருக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் இங்க திரும்பி வர வர முடியாது முடியாது தான் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல கூட வர முடியும் எட்டாம் இடம் கொஞ்சம் சுபத்துவ அமைப்புல தான் இருக்கு அதனால கொஞ்சம் பொறுத்துக்க சொல்லுங்க நல்ல ஜாதகம் அருமையான யோக ஜாதகம் ரெண்டு சுபகிரகம் வந்து லக்னத்தை பார்க்கும் போது வந்து அவர் அசைக்க முடியாத ஒரு தன்மையில இருப்பார் அதனால வந்து பொறுத்து கொள்ள சொல்லுங்கள் மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கேதச சூரியபக்தி ப்ரோமோஷன் வித் ட்ரான்ஸ்பர்ஸ் என்னம்மா ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அதுலயும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காரு கேததச அப்படித்தாம்மா அதாவது ஒளி லக்னங்களுக்கு இருள் கிரக தசைகள் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் ராக கேடுக்கல் இருட்டு கிரகங்கள் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறாரு அவர் சுபத்துவமாக இல்லை கடகம் வந்து ஒளி லக்னம் அப்போ அந்த கேதுசில் முதல் பகுதி மூன்று வருஷம் அவருக்கு சரியில்லாமல் இருக்கும் பிற்பகுதி மூன்றரை வருஷம் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது எப்போ வந்து ரெண்டு கிரகம் வளர்த்திருக்கோம் லக்னாதிபதி வளர்புரை சந்திரனாக இருந்து லக்னாதிபதிக்கு சனி செவ்வாய் தொடர்புகள் இல்லாமல் லக்னாதிபதி குருவின் வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அப்போ வந்து ஆரோக்கிய குறைவுகள்லாம் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை கேதுசு சூரிய பக்தி அடுத்த மார்ச் மாதத்துக்கு பிறகு படிப்படியாக நன்றாக இருப்பார் மொத்தம் மூன்று வருஷம் தான் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு தன்னுடைய முப்பத்தாறு வயசுலருந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் வாழ்த்துக்கள்மா ரொம்ப நல்லா இருப்பார்ம்மா ரொம்ப நன்றிம்மா தொடர்பு கொண்டதுக்கு அடுத்த நேயர் குருஜி

ஓகேம்மா உங்களுக்கு என்ன பெண் குழந்தையா வாழ்த்துக்கள்மா ரொம்ப நல்லா சொல்றீங்க மூணு ரெண்டு மாசமா ஜனவரி மாசமா என்ன மாசம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆமா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்னு லக்னம் தான் வாக்கிய பஞ்சாங்கத்துல தப்பா வந்து லக்னம் மாறும் கடக லக்னம் இல்ல லக்னம்

சூரியன் அரசு துறையில கண்டிப்பாக அதாவது ராசிக்கு லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு சூரியன் வலுத்து இருக்கிறதுனாலையும் சிம்மம் வலுவாக இருக்கிறதுனாலையும் லக்னப்படி பத்தாம் இடத்தோடு சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனையா ஆயிருக்கறனாலும் இவருக்கு வங்கி தான் ஆர்வம் இருக்கும் அதனால வங்கித்துறையிலே எழுத சொல்லுங்கம்மா பேங்க்ல வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல அருமையான யோக ஜாதகம் எட்டாம் இடம் வந்து லக்னாதிபதி பன்னெண்டு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்லாம் சுபத்துவமா இருக்கனால மத்திய அரசு பணி வெளிமாநிலம் வெளி மாவட்டம் அது போன்ற அமைப்புகளில் தான் இருப்பார் வங்கித்துறை இவருக்கு ரொம்ப இருக்குது சூரியன் குரு சந்திரன் செவ்வாய் இந்த நான்கு பேருமே தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பதும் அடுத்தவர்கள் சுக்ரன் சனி புதன் தங்களுக்குள் மூன்று பதினொன்றாம் இடங்களில் இருக்கிறதும் மிகப்பெரிய யோக அமைப்பு ஆகவே வங்கித்துறை இவங்களுக்கு மத்திய அரசு வங்கித் துறை வந்து இவங்களுக்கு ஏற்றது அதையே எழுத சொல்லுங்கம்மா நல்லா இருப்பாங்க வாழ்த்துக்கள்மா ரொம்ப நன்றிமா தொடர்பு கொள்ளதுக்கு அடுத்த நேயர் குருஜி ஹலோ வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்களுக்கு கால் பண்றீங்க என் பேர் வந்து விழுப்புரத்துல இருந்து கால் பண்றேம்மா ஓகேமா கேட்க போறீங்க என் பொண்ணுக்காக கேக்குறேன் சொல்லுங்கம்மா பன்னெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பன்னெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிற்பகல் நாலு அஞ்சு புதுச்சேரியில பிறந்தாங்க புதுச்சேரியில பிறந்திருக்காங்க சென்னை ராசி நட்சத்திரமா ராசி கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் ஓகேமா உங்க மகள் லக்னம் துலா லக்னம்

எல்லாத்துக்கும் எல்லாம் வல்ல இறைவன் துணை இருப்பான்மா சொல்லுங்கம்மா என்னம்மா கேட்கணும் குழந்தைக்கு பொண்ணுங்க சார் அவ அத சொல்லிருக்கேன் சார் அவளுக்கு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி ஆ அவங்களுக்கு அரசு வேலை எப்ப கிடைக்கும் திருமண வாழ்க்கை எப்ப அமையும்ன்றதுதான் அரசியல் கொஞ்சம் கோவம் இந்த கோவக்காரி இல்லையா ஆமாங்க சார் கடுமையான கோவக்காரி இருபத்தி ஒரு வயசு தானே ஆகுது இந்த வயசுலயே வந்து கொஞ்சம் பக்குவப்படணும் இல்லையா

நூறு வயதுல வரும்போது பத்தி இது இல்ல எட்டு டிகிரிக்கு அப்பரா விலகி இருக்கிறார் ராகதையில நன்மைகள் நடக்கும் அதான் உண்மை இப்போதைக்கு திசை அவளுக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த திசை சுக்கரனை போலவே பலனை தருவார் ஒரு லக்னாதிபதி என்ற அமைப்புல நற்பலன்களை தருவார் ஏன்னா சனி செவ்வாயோட தொடர்பு அவர் பெறல அதனால வந்து சுக்கரதசை நல்லாவே இருக்கும் நல்ல வேலை நல்ல கணவன் நீடித்த நல்ல அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் வந்து ஏழாம் இடத்துல வந்து சனியும் குருவும் சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அதாவது செவ்வாயை வந்து குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் ஏழாம் இடம் வந்து கணவனை குறிக்கக்கூடிய இடம் அந்த ஏழாம் இடத்துல எப்போது சுப அமைப்புகள் இருக்கிறதோ ஏழாம் இடத்துல செவ்வாசனை தொடர்பு கொள்வது தவறு தான் ஆயினும் அங்கே குரு எனும் மாபெரும் சுபகிரகம் போய் அங்கே உட்காந்துட்டாலே எந்த விதத்திலும் கெடுதல்கள் வராது இது வந்து ஒரு உங்கள் குழந்தைக்காக நான் சொல்லலை உண்மையான விதியே இதுதான் ஏழாம் இடத்துல குரு அமர்ந்து அங்கே சனியை சுபத்துவப்படுத்தி எதிர இருக்கின்ற செவ்வாயையும் பார்க்கிறார் ஆக ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பார் ராகுதசை நடந்து கொண்டிருக்கிறது தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனோட ராகு சேர்ந்திருக்கிறார் முறையான பருவத்தில் நல்ல அமைப்பில் இப்போதைக்கு ஒரு ஒன்றரை வருஷம் டைம் சரி கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு டைம் சரி கிடையாது ஏன்னா குருபக்தி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த குருபக்தியில் அவளை படிக்க மட்டும் சொல்லுங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள் எப்பொழுதுமே குரு குரு வந்து ஒரு தடங்கள் ஒரு அதாவது தடையோடு தான் வந்து நல்லதுகளை துலா லக்கணத்துக்கு செய்வார் அந்த அமைப்பின்படி ஜூன் ரெண்டாயிரத்தி வரைக்கும் ராகுதை குரு புக்தியில் வந்து நல்ல பலன்கள் இருக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை அந்த அந்த கட்டத்தை கடந்த தன்னுடைய வயசுக்கு பிறகு ஜூன் மேலே வந்து மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் வருது சனி புக்தியிலிருந்தே அவளுக்கு நல்ல வேலை நல்ல வாழ்க்கை துணை நல்ல குழந்தைகள்னு அருமையாக இருக்கக்கூடிய ஜாதகமாக லக்னாதிபதி எப்போது உச்சனின் வீட்டில் அமருகிறாரோ அது ஒரு நல்ல அமைப்பு அதை அடிக்கடி சொல்றேன் பாருங்க லக்னாதிபதி டத்தில் உட்கார்ந்து எட்டு டிகிரி கப்பால் ராகுவுடன் விலகி லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாகி இது ஒரு பெரிய பாயிண்ட் எப்போது உச்சனின் வீட்டில் உட்கார்ந்த கிரகம் மிகப்பெரிய நல்லதை செய்யும் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாவது மிகப்பெரிய யோகம் அந்த அமைப்பு இந்த குழந்தைக்கு இருக்கிறதுனாலும் சர ராசியில் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் சர சரராசிலேயே குருவும் சனியும் செவ்வாயும் சுக்கரனும் ராகுவும் ஆகிய ஐந்து கிரகங்கள் இருக்கின்றன ஆகவே அனைத்திலும் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகமாக கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன்லேருந்து ரொம்ப குழந்தை நல்லா இருப்பாள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிற்பகுதி அமைப்பிலே வந்து அரசு வேலைக்கான ஆரம்பங்கள்லாம் வந்துடும் நல்லா படிக்க சொல்லுங்கள் நல்லா எழுத சொல்லுங்கள் அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றாக இருப்பாள் ரொம்ப நன்றிம்மா தொடர்பு கொண்டதுக்கு அடுத்த நேயர் ஹலோ வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா சொல்லுங்க உங்க பேரு என்ன கால் பண்றீங்க நான் கோவில்கேட்டில இருந்து பேசுறேம்மா ஓகேமா என் பேர் வசந்தா யாருக்காக கேக்க போறீங்க அவங்க மேடம் அவங்க டேட் ஆஃபர் சொல்லுங்கம்மா பிறந்த நேரம் எட்டு ஐம்பது புதன் கேரமா ராசி நட்சத்திரமா நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரமா திருவாதிரை நட்சத்திரம் ராசி மிதுன ராசி மிதுன ராசி லக்னம் மேடம் உங்க மகளுக்கு என்ன வாழ்த்துக்கள்மா குழந்தை நல்லா இருப்பாமா ஐயா வணக்கம் ஐயா வாழ்த்துக்கள்மா நல்லா பொண்ணு வந்து நர்சிங் வந்து வருஷம் முடிச்சாங்க ஐயா நர்சிங்ல நர்சிங் வருஷம் இது முடியுது இந்த வருஷம் ஆனா அந்த கொரோனா எழுதல சரி அதாவது அந்த பொண்ணோட எதிர்காலம் எதிர்க்கும் என்ன நல்லா இருக்குமா திரவாத நட்சத்திரக்காரங்க எல்லாருமே ஒரு ஒரு வருஷமா நல்லா இல்லேன்னு சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அவங்க நல்லா இல்ல இப்போ அந்த அஷ்டமச்சனி அப்புறம் அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகு வாழ்க்கையில் பொதுவாகவே கல்யாணம் ஆகாத குழந்தைகள் ஒரு இளம் பருவ குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே ஒரு இருபது வயசுக்குள்ளேயே ஏழரை சனி அஷ்டமச்சனி போன்ற நெகட்டிவான விஷயங்கள் வந்துட்டு போகிறது நல்லது அதுவும் பெண் குழந்தைகளுக்கு வந்துட்டு போகிறது நல்லது அடுத்து எதிர்காலம் ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் இந்த அமைப்பின்படி மிதன ராசிக்காரர்கள் இப்போது மன அழுத்தத்தில் தான் இருப்பாங்க வயசுக்கேற்ற மாதிரி படிப்பை முடிக்க முடியல கஷ்டம் வந்துருச்சு அவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியலை

வெற்றிக லக்னமா ஜாதகம் வலுவாக இருக்கிறது அதாவது லக்னத்தை குரு பார்க்கிறார் லக்னாதிபதியே வந்து பனிரெண்டில் மறைஞ்சிருந்தாலும் அவர் ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார் சூரியன் வந்து சுபத்து சூரியன் வந்து உச்சமாக இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு வளர்ப்புறையில் தான் குழந்தை பிறந்திருக்கிறார் லக்னத்தை ரெண்டு சுபகிரகம் பார்க்குதுமா குருவும் தனித்த சுக்கரனும் பார்த்தாலே அந்த குழந்தை நன்றாக இருக்கும் சனி தசை முடியணும் அதாவது ஒரு லேட்டாக தான் சனிதசையிலேருந்தே கொஞ்சம் நல்ல அமை இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்றாம் மாதம் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சனி தசையில் சூரிய புக்தி ஆரம்பிக்குது இந்த சுக்கிர சுக்கரபக்திக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பித்தோடனே குழந்தை நல்லா இருப்பா இருபத்தோரு வயசுக்கு பிறகு தான் நல்லா இருக்கிற அமைப்புகள் மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அஷ்டமசனி அமைப்பினால எல்லாவற்றிலும் தடை இருக்கும் படிக்கிறதுக்கு முடியாது படித்தா வேலை கிடைக்காது வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்காது அதுலேயும் வந்து ஏதாவது ஒரு இது இருக்கும் வீட்டிலேயும் மன அழுத்தம் இருக்கும் வெளியிலேயும் மன அழுத்தம் இருக்கும் அதனால் வந்து ஜாதகப்படி ரெண்டு சுபகிரகங்கள் லக்னத்தை பார்த்து அடுத்தடுத்து நல்ல தசை அமைப்புகளும் வர்றதுனால குழந்தை நல்லா இருப்பாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க ரெண்டாயிரத்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் சரி இருக்காது அதன் பிறகு நீடிக்கும் வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பாம்மா ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு அடுத்த குறிச்சி ஹலோ வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் சொல்லுங்க உங்க பேர் என்ன இங்கேருந்து கால் பண்ணுறீங்க ஆ ஒசூர் இருந்து கால் பண்ணுறோம் ஓகே சார் ஓகே பேர் ஓகே சார் யாருக்கா கேட்க போகிறீங்க உங்கள் டேட்டா பஸ் சொல்லுங்கள்

ஆமா சார் ரெண்டாயிரத்து பதினஞ்சு ராகதேச குரு பக்தி எட்டில் மறைந்த குரு பக்தியிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து நல்லா இல்ல ஆமா சார் பன்னிரெண்டில் இருக்கிற ராகுதேச சனி பக்தி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்து பதினேழு ஜூன் மாசத்துலேருந்தே சுத்தமாக எல்லாருக்குமே பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சா ஆமா சார் ஆமா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாசத்துலேருந்து இன்னி வரைக்குமே ஒரு நல்ல பலன்கள் இல்லை அதனால அந்த சனிபக்தி சனி புதன் எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான பலன் சொல்றதுக்கு இல்லை ஒரு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு அப்படி இப்படி போய்தான் செய்யும் எட்டுல இருக்கிற புதன் புதனும் சனியும் பரிவர்த்தனை அட்டமாதிபதி கூட பன்னிரெண்டாம் பரிவர்த்தனையா இருக்கு அதனால அண்ணன் தம்பிகள் நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு பலன் சொல்றதுக்கு தடை இருக்கு மூத்தவர்கள் பதினொன்றாம் இடத்துல போய் செவ்வாய் உக்காந்துருக்கு உங்க அண்ணன் அக்காவே எல்லாத்துக்கும் தடையா இருப்பாங்க தடையா இருக்கிறாங்க இல்லையா இந்த எட்டு மணி ரெண்டாம் இடங்கள் வந்து சுபத்துவமா இருக்கிறதுனால அதாவது சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆகி எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால முடிவுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரி சார் கேஸோ எதுவோ ஒரு சக்சஸ் ஆனா அது ரொம்ப இழுத்து தான் கிடைக்கும் ஒரு இன்னைக்கு என்னமா வந்தது எல்லாமே இன்னைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறது தான் காலையிலிருந்து அந்த அந்த பதில் தான் சொல்ல வேண்டியிருக்கு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ராகுதசையில் புதன் புக்தி பனிரெண்டாம் அதிபதியாகிய விரையாதிபதியாகிய புதன் எட்டாம் இடத்துல பரிவர்த்தனையாகி இருக்கிறார் சனியும் புதனும் பரிவர்த்தனை அந்த அமைப்பில் எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறாரு ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே அவங்களுக்கு நான் சாதகமான பலன் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் தடை இருக்கும் சொத்தை விற்றா கூட அது வந்து விரயமாகும் அதனால் சொத்து விற்கிறதுக்கெலாம் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதன் பிறகு தான் கொஞ்சம் நல்ல அமைப்புகள்லாம் வருது ஒரு இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு நீங்கள் எதையுமே கொஞ்சம் யோசித்து தான் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ராகதச புதன் முக்தி விரயம் படுத்தும் ஒரு ஒரு சொத்தை வந்து விற்கிறோன்னு வைங்க இன்னொரு விஷயத்துக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக செய்யணும் இந்த சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்க போகிறோம் மீத காசை வந்து பிள்ளைகளுக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம் திடீர்னு அந்த சொத்து விற்றோன்னே டக்குன்னு ஒரு மருத்துவ செலவு வரும் பார்த்தனா கடக்கடை கடனே ஒரு பத்து பதிஞ்சு இருபது நாளில் வந்து நேரம் நல்லா இல்லைன்னா அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் தேவையற்ற விஷயங்களில் எதற்காக வித்தோமோ அதற்கு தெரியாமல் வேறு விஷயங்களில் செலவாகி சொத்தும் காலியாகி வேறு விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் தான் இருக்குது அந்த அமைப்பு இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு ஒரு வருஷம் பொறுத்து போங்க அதன் பிறகு வாழ்க்கை ரொம்ப அந்த சொத்து அமைப்புகள் எல்லாம் வந்து அன்னந்தம்பி சமாச்சாரங்கள் தீர்ந்துவிடும் வாழ்த்துக்கள் நன்றாக இருப்பீர்கள் ரொம்ப நன்றி சார் அடுத்த ஒரு நேயர் குருஜி ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் குருஜி

இந்த இது இது அடுத்து வரப்போகிறது அத்தனையுமே வந்து இப்போ சனி சனிபுக்தி நடக்குது என்ன தெரியல இன்றைக்கி எல்லாருமே இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் வந்திருக்கு உங்கள் மகனுக்கும் பாருங்கள் சனி சனிபுக்தி நடக்குது சிம்ம லக்கணத்திற்கு வரக்கூடாது சனி புக்தின்னு சொல்லுவேன் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் சனி புக்தி இந்த சனி புக்தியில் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அதாவது சிம்ம லக்னத்திற்கு ஆறு குடையவர் புக்தி ஆறு எட்டுக்குடியவருடைய புக்தியில் வந்து எல்லாமே கொஞ்சம் தடைகளோடு தான் நடக்கும் அப்புறம் புதன் தசைக்கு அப்புறம் வரப்ப கூடிய கேது தசை சுக்கரதசான் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பு கேது வந்து சூரியனை போலவே வேலை செய்வார் ஆகவே இப்போ இருக்கிற அமைப்பிலேயே முப்பத்தி மூன்று வயதிற்கு தான் அந்த பையன் அந்த தம்பி நல்லா இருப்பார் அவருக்கு திருமணம் எப்போ சனிபுக்தியில திருமணம் மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ஏழாம் அதிபதி சிம்ம லக்னத்திற்கு சனிதான் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவர் அடுத்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலேயும் கல்யாணம்மா அதாவது இந்த புதன் புதந்தசை சனிபுக்தியில் வர்ற ஜூனுக்கு பிறகு உங்களுடைய மருமகள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஜூனுக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம் இந்த நவம்பர்லேருந்தே வந்து ஸ்பீடாக பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க திருமணம் மட்டும்தான் சனியில் நடக்கும் வேற எந்த விஷயத்தையும் அவர் வந்து முன்னெடுத்து கொடுக்க மாட்டார் ஆறு ஏழுக்குடையவர் ஆறாம் இடம் வந்து அவர் வந்து ஆறாம் இடத்திற்கு பன்னெண்டில் மறைஞ்சு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு அந்நிய பெண்ணு தான் நல்ல மனைவி அருமையான ஒரு அமைப்பு ஏழரை சனி முடிஞ்சோன்னா கல்யாணம் நடக்குது ஆகவே ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு தான் வேலையில் வந்து ஒரு ஒரு அமைதியான அமைப்பு முன்னேற்றமான அமைப்பு இருக்கும் சனி திருமணத்தை மட்டும்தான் கொடுப்பார் வேறு எதையும் தரமாட்டார் தகப்பனானதுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம் சூரியனுடைய வீட்டில் கேது சிம்மத்தில் உட்காந்து அருமையான ஒரு அமைப்பில் கேதுவிற்கு கேந்திரத்தில் அத்தனை கிரகங்களும் இருக்கிறதுனால குரு இருக்கிறதுனால கேது திசையில் அப்பாவானதுக்கு பிறகு முப்பத்தி நாலு வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம் ஆகவே இப்போ வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு நல்ல பலன்னு சொல்ல மாட்டேன் ஜூன் மாதத்திற்கு பிறகு கல்யாணம் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து திருமணத்திற்கு பிறகு ஒரு கம்ப்ளீட்டாக நல்ல விதமாக செட்டில் ஆகிறோம்மா வாழ்த்துக்கள்மா நல்ல ஜாதகம்மா ரொம்ப நன்றிம்மா தொடர்பு கொண்டதுக்கு அடுத்த நேர் குருஜி ஹலோ வணக்கம்

சரி சொல்லுங்க நல்லா இருக்கு பையன் படிச்சிட்டு இருக்கான் சரி இப்போ கேட்டரிங்ல படிச்சிட்டு இருக்கான் சரி செவ்வாய் தான் அதிக சு ஆமா சந்திரன் செவ்வாய் பார்வை செவ்வாய் தான் அதிக சுபத்துவமாக இருக்கிறார் உச்ச நிலையில ஸ்தான செவ்வாய் அதிக சுபத்துவமா இருக்கறனால நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில தான் இருப்பார் இருக்கேன் அதுவும் செவ்வாய் தானே மிலிட்ரியில செவ்வாய்க்காரனா இருக்க போறாரு அவ்வளவுதான் அதுவும் செவ்வாய் தான் அதிக சுபத்துவம் உடுப்பு போடுகின்ற ராணுவம் காவல்துறை இது போன்ற செக்யூரிட்டி அமைப்புகளையும் செவ்வாய்தான் குறிக்கிறார் செவ்வாய் தான் ஸ்தான பலத்தோடு நான் சொல்லுகின்ற சுற்றுமொழோடு செவ்வாய் கேது இணைந்து பௌர்ணமி பௌர்ணமிக்கு பஞ்சமி திதிக்குள்ளே இருக்கின்ற சந்திரனுடைய பார்வையை வாங்கியிருக்கின்ற ஒரு அமைப்பு அதனால் வந்து அவர் ராணுவத்தில் சமையல்காரர் போன்ற அமைப்புகள் இருக்கு சுக்கரதசை நடக்குது சுக்கரன் நல்ல வெளியாக நீச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனையாக இருக்கிறார் இல்லையா எவ்வளோ நாளாக கொஞ்சம் அதான் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருந்தா படிக்கிறதுக்கே என்ன கொஞ்சம் லேட் இருக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு தான் பக்தியே கிடைக்குது ஆனா வேலையெல்லாம் சீக்கிரம் கிடைச்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்ப இன்னும் எப்ப படிப்பு முடியுது அவருக்கு இந்த வருஷம் முடிச்சிட்டேன் சார் மூணு வருஷம் முடிஞ்சு கேட்டு மூணு முடிஞ்சது அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தான் சூரிய புக்தியில தான் நல்லதே நட நல்ல அமைப்பே இருக்கு அதான் மிலிட்டரியில தான் ஆர்வத்துல என்ஜில எல்லாத்தையும் டேட் வாங்கி வச்சிருக்கிறேன் கண்டிப்பா மிலிட்டரியில கிடைக்குங்க சிம்மத்தை நான் அடிக்கடி சொல்லியிருக்குறேன் சூரியன் சுபத்துவமாகி சிம்மத்தை பார்த்து சிம்மத்தை குறு பார்த்துட்டாலே வந்து மில்ட்ரியெலாம் இது அரசு வேலையில் அவர்களுக்கு ஆர்வம் வந்துடும் இராணுவம் காவல்துறை போன்ற அமைப்புகளில் வந்து வேலை செய்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து செவ்வாய் அமைப்புகள் தான் தேவை செவ்வாய் பரிபூரண உச்சமாக இருக்கிறார் அம்சத்தில் குருவோட வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார் என்னுடைய சுபத்துவ தத்துவத்தின்படி ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகமான சுபத்துவம் அடையுமோ அந்த கிரகத்துடைய ஆர்வம் இருக்கும் அப்போ பையன் என்ன பண்ணுவார் ஃபிட்னஸாக இருப்பார் ஒரு உடற்பயிற்சி செய்கிறதுலையோ விளையாட்டுக்கள்லேயோ நெருப்பு சம்மந்தம் ஃபயர் மாதிரி இருப்பான்னு சொல்லலாம் எதுலேயும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஆள் யாதையுமே வந்து ஒரு தைரியத்தோடு எதிர்நோக்கக்கூடிய ஆள் இதெல்லாம் இராணுவத்து வீண வீரனுக்குரிய ஒரு ஒரு இது நேரடியான அமைப்புகள் இப்போ கேட்ரிங் படிக்கிறது கூட அந்த அது தான் ஆகவே மிலிட்ரியில் ராணுவத்தில் கண்டிப்பாக இவன் வந்து செலக்ட் ஆவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு சந்திரபக்திக்கு பிறகு எந்த நேரத்துலையும் அவர் வேலை செய்யணும் குறிப்பாக சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செவ்வாய் பக்தியில் அவர் அங்கே தான் இருக்கணும் அது மாதிரியான சூழல்கள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்தோடு பரிவர்த்தனையாகி மிலிட்ரியில் வேலை செய்யணும்னா தமிழ்நாட்டில் இருக்க முடியாது வட தான் போகணும் அப்போ வட மாநிலங்கள் தொடர்புடைய தசாபக்தி அமைப்புகள் நடந்தால் தான் ஒருத்தர் வந்து இது மாதிரி இராணுவ மாதிரியான இடங்களுக்கு ஒரு குளிர் பிரதேசங்களுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பு தற்போது சுக்கரதசை தம்பிக்க ஆரம்பிச்சிருக்கு சுக்கிரன் எட்டாம் அதிபதியாகி ஏழாம் வீட்டில் நீச்சமாகி பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார் ஆகவே எட்டாம் அதிபதியோட தசையில் வந்து வட வெளிமாநிலம் வெளிநாடு போவார் அப்படிங்கிற விதி அமைப்பின்படியும் செவ்வாய் அதிக வலுவோடு என்னுடைய சுபத்துவ சுற்று மூலத்தை பேரி அமைப்பிலே இருக்கிறதுனாலையும் நிச்சயமாக தம்பி வந்து இராணுவத்தில் தான் இருப்பார் நல்லா இருப்பார் இராணுவத்திலே சேர்த்து விடுங்க அவர் நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்க போகிறது இல்லை நம்ம சேர்த்து விடுறதுனா இல்லை அவருடைய எண்ணம் முழுக்க அதில் தான் இருக்கும் ஆகவே நன்றாக இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு எந்த நிலைமையிலையும் அவர் வந்து அங்கே தான் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி உறுதியாக இராணுவத்தில் இருப்பார் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு அடுத்த நேயர் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம்மா சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கால் பண்றீங்க என் பேர் அர்ச்சனா தூத்துக்குடியில இருந்து கால் பண்றேன் எங்க அண்ணனுக்காக கேட்கணும் அவரோட டேட் ஆஃப் பர்த் பேரு ஜனார்த்தனன் பேரு டேட் ஆஃப் பர்த் வந்து 11 4 1996 11 4 1996 ஆமா பிறந்த நேரம் வந்து காலையில 11 8 11 8 ஏஎம் ராசி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் மகர ராசி உத்ராட நட்சத்திரம் மகர ராசி ஓகே ராசிமா உங்களுக்கு என்ன கேட்குமா நம்ம லக்னம் வந்து என்னமா சொன்னீங்க அதே நேரத்துல உத்திராட நட்சத்திரம் எட்டு காலையில ஆமா சார் வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா நான் அடுத்து இன்னொன்னு சொல்லுவேன் தனக்கு கேக்காம தன்னுடைய அண்ணனுக்கு வந்து யாரு ஒருத்தர் அண்ணன் தங்க தம்பி தங்கச்சிகளுக்கு கேட்கறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாவகம் வலுவா இருக்கும்னு சொல்லுவேன் அந்த அமைப்பின்படி மூன்றாம் இடம் உன்னுடைய அண்ணனுடைய ஜாதகத்துல உன்னை குறிக்கிற தங்கச்சி பாவகம் ரொம்ப வலுவா இருக்கணும் அதே அமைப்பு இங்க இருக்கு கேக்குதாமா ஆ தான் இருக்கிறியா கேக்குறேன் சார் உத்தராட நட்சத்திரக்காரங்க யாரும் நல்லா இல்லைன்னு பேசுறமா வென் டிவியில ஆமா அந்த அமைப்பின்படி இன்னும் செட்டில் ஆகல அண்ணன் ஆமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க படிச்சுட்டு வேலையில ஒரு திருப்தி இல்ல ப்ரமோஷன் வேலை வேற இருக்கா வேலை இருக்குத்ராட நட்சத்திர காலையில கூட பேசணும் தன்னுடைய வயதிற்கேட்டார் போல உத்ராட நட்சத்திரக்காரர்கள் யாருமே மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க நல்லா இல்லைன்னு சொன்னேன் அதுலயே மகர ராசிக்கார ஏன்டா வேலைக்கு போறோம்னு இருப்பான் ஜாதகம் வலுவான ஜாதகமா இருக்கிறதுனால லக்னாதிபதியையும் லக்னத்தையும் குரு பார்க்கறதுனால நிச்சயமாக அண்ணனுக்கு ஒரு வேலை அமைப்பு இருக்கு வேலை அமைப்புகளில் இந்த நவம்பர் வரைக்கும் அவருக்கு திருப்தி இருக்காரு

வேலையில நிம்மதியும் வேலையை விடவும் கூடாது உத்திராட நட்சத்திரக்காரங்க யாருமே அரசனை நம்பி கைவிட்ட இல்லையா நதி போற போக்குல அப்படியே மிதந்து போகிறதுதான் புத்திசாலித்தனம் சரியா அண்ணங்கிட்ட வந்து தெளிவா சொல்லிடுமா எந்த வேலையில வந்து அடிச்சா கூட வாங்கிக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கலோக்கியலாம் சொல்லுவேன் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே உத்திராட நட்சத்திரக்காரனுக்கு இருக்க கூடாதுன்னு ஒரு தடவை பேசினேன் அந்த அமைப்பில் அண்ணன் வந்து எல்லாத்தையும் பொறுமையாக இருக்க வேண்டும் நவம்பர் மாதம் உத்திராட நட்சத்திரத்திலிருந்து சனி விலகிறார் அப்போ அந்த சனி அப்புறம் அண்ணனுக்கு அனைத்து எதிர்ப்புகளும் விலகி தன்னுடைய வேலை தொழில் வியாபாரம் இந்த மூணு அமைப்புகளையும் எல்லா உத்திராட நட்சத்திரக்காரங்களும் நல்லா இருக்க போகிறாங்க நவம்பர் மாதம் வரைக்கும் எதுவுமே செய்ய வேண்டாம் எதுவுமே அவருக்கு கிளிக் ஆகாது ஆனால் அதன் பிறகு அருமையாக இருக்கின்ற ஜாதகம் லக்னாதிபதி புதனை வந்து குரு பார்க்கிறார் லக்னத்தை குரு பார்க்கிறார் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் எல்லா நிலைமைகளிலையும் மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதத்திற்கு பிறகுன்றது வருகின்ற சனிபக்தியிலேருந்து அட்டமாதிபதி சனிபக்தி அவருக்கு வந்து வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கான அமைப்பை கொடுப்பார் ஆகவே ஒரு என்ன வயசு இப்போ இருபத்தாறு வயசு வரைக்கும் இப்போ தானே இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசு ஆகுது இருபத்தி ஆறு வயதிற்கு பிறகு உன்னுடைய அண்ணன் வந்து ரொம்ப நல்லா இருப்பார் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நீ கேட்காத விட்ட விஷயத்த நான் சொல்லிடுறேன் தங்கச்சின்னா உயிராக இருப்பான் மூன்றாம் இடத்தை சுபர் பார்த்து மூன்றாம் அதிபதி திக்பலமாகி மிதன லக்கணத்தில் பிறந்திருக்கிறான் மூன்றாம் இடத்தை சுபர் பார்த்து மூன்றாம் அதிபதி திக்பலமாகி மூன்றாம் பாவகம் வலுவாக இருக்கறனால உன் மேலே ரொம்ப பாசமாகவும் ரொம்ப உயிராகவும் உனக்கு அனைத்தும் செய்து செய்து தரக்கூடிய ஒரு தகுதியில் கண்டிப்பாக இருப்பான் வாழ்த்துக்கள்மா நல்லா அண்ணம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு நல்லா இருப்பாம்மா வாழ்த்துக்கள்மா ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு அடுத்த நேயர் குருஜி ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம்மா சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்கிருந்து கால் பண்ணுறீங்க

ஓகேம்மா உங்களுக்கு என்ன சந்தேகமோ நம்ம குருஜி என்கிட்ட கேளுங்க வாழ்த்துக்கள்ம்மா என்னம்மா கவர்மெண்ட் வேலையா ஆமா ஐ ஏஸ் எக்ஸாம் எல் ஈக்கிங் பாத்தனே தெரியுது கவர்மெண்ட் வேலைன்னு தான் சூரியனும் குரு லக்னத்துல சேர்ந்தாச்சு நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்லணும்ல அதுக்காக தான இவ்ளோ நாளு இவ்ளோ நாள் ட்ரை பண்ணி பாக்குறீங்க எதுக்காக போன் பண்றீங்கன்றது யூடியூப் லைவ்ல கூட அப்படி பேசுறேன் கேள்வி கேட்ட ஜாதகத்தை சொல்லிடுறேன் இல்லையா ஆக என்ன கேள்விக்காக நீங்கள் பதில் என்ன கேள்விக்காக நீங்கள் வந்து பதிலுக்கு சொல்கிறீங்கன்றது இங்கே ஜாதகத்தில் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் கொஞ்சம் மெனக்கடனும் அவ்வளோதான் லக்கணத்துலேயே சூரியனும் குருவும் வாழ்க்கை லட்சியமே கவர்மெண்ட் அதிகாரி ஆகுறதான் இல்லையா கனவுலாம் ஏஜ் தான் வந்துகிட்டு இருக்கு நல்ல பலன்மா நல்ல பதில் தான் உனக்கு ஏன்னா ஜாதகம் கொஞ்சம் நல்ல அருமையான யோக ஜாதகம் அதிகாரம் பண்ணுறதுக்குனே பிறந்தாலா சனி பேசுகிறதே அதிகாரமாக தானே இருக்கும் வா போ அதை எடு அப்பா அம்மாவையே வேலையாகிறாள் வரப்போகிறையே வேலையாக போகிற செவ்வாதச அதிகாரத்தை குறிக்கக்கூடிய செவ்வாதசை வேறு நடந்துகிட்டு இருக்கு ஆக செவ்வாதச சூரிய புக்தி ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்கு தான் வருது இன்றைக்கி என்ன எல்லாேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிற அமைப்பில் வந்துட்டீங்க செவ்வாய் சுபத்துவமாகி சூரியனும் செவ்வாயும் அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால உறுதியாக நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக சிம்மம் வந்து வலுத்துருக்கு லக்னத்திலேயே குரு திக்பலமாகி சூரியனோட இருக்கிறார் செவ்வாதசை நடக்குது அடுத்து அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ராகுதசை வடக்க போகணும் இல்லையா ஐஏஎஸ் ஆஃபீஸரானா நான் என்ன சொல்லியிருக்கிறேன் வடக்கை குறிக்கின்ற கிரகமான ராகு பத்தாம் இடத்துல இருந்து ராகு திசை இன்னும் ஒரு மூன்றரை நாலு வருஷம் கழிச்சு வருது ஆக எல்லா அமைப்புகளிலும் சிம்மத்தை சனி பார்த்தா கூட அந்த குருவின் பார்வை உனக்கு இதாக இருக்கும் உயர் அதிகாரம் உள்ள பதவி கண்டிப்பாக கிடைக்கும் செவ்வாய் உச்சமாகி சுக்ரன் புதனோடு சேர்ந்து அவர் இரண்டாம் இடத்துல தன அமைப்பில் இருக்கிறார் ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் கிரகமாளிகா யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது என்னுடைய தத்துவத்தின்படி சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கணும்னு அடிக்கடி சொல்கிறேன் அந்த அமைப்பின்படி சூரியன் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாகி சூரியனுக்கு பதினாறு டிகிரி குரு அஞ்சு டிகிரி அருமையான அமைப்பில் இருக்குது சூரியன் சுபத்துவமாகி சிம்மத்தை குரு பார்த்து அனைத்து அமைப்புகளிலும் செவ்வாய் வந்து அதிக அதிக உயர்நிலையை குடிக்கக்கூடிய செவ்வாய் வந்து வலுவாக இருக்கிறதுனால அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான ஐபிஎஸ் அமைப்பு கூட உனக்கு உனக்கு ஆசையாக இருக்குமா ராசியை இருக்கிறார் ஆக மிகவும் நல்ல ஒரு அமைப்புமா எதிர்காலத்து ஒரு உயரதிகாரி தமிழ்நா இந்திய உயரதிகாரி கூட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் வந்து நேரில் வந்து சொல்லுவேன் நல்லா இருப்பேன் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அப்படியே அந்த மாற்றங்கள் வருது செவ்வாதச சூரிய புக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபருக்கு பிறகு வருகிறது அப்போது வந்து ஒரு இந்திய ஆட்சி பணி அல்லது இந்திய காவல் பணி உறுதியாக உனக்கு உண்டு செவ்வா இது சூரியன் சுபத்துவமானதுனால் வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்போம்மா ரொம்ப நன்றிம்மா தொடர்பு குணத்துக்கு குருஜி எப்பயும் போல் இன்னிக்கும் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு ஷோவா இன்னைக்கு அமைஞ்சிருந்தது அப்படின்னா சொல்லணும் இதே மாதிரி அடுத்த வாரம் மீட் பண்ணலாம் குருஜி இதே மாதிரி அடுத்த வாரம் நானும் குருஜியும் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா